Hello guys, this is Review DNA Tamil and Suresh. Welcome back to our channel. Today we will see Mini Bike 3. This topic is carburetor versus fuel injection. Video la polama. First, carburetor and fuel injection first explain. Carburetor is fully a mechanical device. It is a fuel injection is fully an electrical device. Fuel pump, sensor, ECU circuit, everything. Fuel injection is two other. One is airflow, petrol spray the engine. Another is straight cylinder spray. Now we will see the carburetor fuel injection acceleration lagging. அதாவது பாத்தீனா fuel injection பாத்தீனா ஒரு throttle கொடுக்கும்போது அது instant pickup இருக்க மாதிரி இருக்கும். ஆனா carburetorல பாத்தீனா லைட்டா லாக் ஆகற மாதிரி இருக்கும். இது நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. இதுக்குன்னு தனியா மெஷின்லாம் இருக்கு. இதை வச்சு எவ்வளவு லாகிங் சொல்லிட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். Air and fuel mixing accuracy ன்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்டா பார்க்க போறோம். அதாவது fuel injection வச்சு எடுத்துக்கோங்களே. அதல பாத்தீனா இப்போ 40ல போறனா 40 க்கு ஏத்த மாதிரி காத்தையும் fuel ஒண்ணா mix பண்ணி அக்யூரேட்டா அனுப்புவோம். இதே carburetor எடுத்து வச்சிருக்கீங்க வர காத்து அப்படியே உள்ள அனுப்பும். அது ஃபியூல் பார்த்தீங்கன்னா அதுக்கே தம்மா அது அமிச்சிக்காது. கார்பரேட்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒன்று ஏர் அதிகமாக கொடுத்துரும் இல்லை ஃபியூல் அதிகமாக கொடுத்துரும். இது எப்பயுமே அக்யூரேட்டாக கொடுக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கஸ்டமைஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். கார்பரேட்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஃப்ளோ வேணும்னு சொல்லிட்டு நம்மளேக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா போயிட்டு மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா நம்ம ஷோரூம் போயே ஆகணும். அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் தேவை. நீங்கள் கார்பரேட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது அப்பப்போ போய் அடைச்சிவோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அது வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா இருக்காது. இது ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரில். இன்கேஸ் அது ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்மளால் ஈஸியாக ரெடி பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் அதை ரீப்ளேஸே பண்ணாலும் அவ்வளோ காஸ்ட் ஆகாது. ஆனால் ஃபியூல் இன்ஜெக்ஷனில் ஏதாச்சும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா சர்வீஸ் காஸ்ட் வரும். இன்கேஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அதோட அது அதிகமாக காஸ்ட்டாக இருக்கும். கார்பரேட்டர் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாகவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மைலேஜ். கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஃபியூல் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்பேர் டு கார்பரேட்டர் கொஞ்சம் அதிகமாக தான் போகும். சரிங்களா? ஆனால் கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் மைன்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய ப்ளஸ் இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷனில் எதுவுமே இல்லை. ஆனால் ஃபியூல் இன்ஜெக்ஷனாலும் சரி, எந்த வண்டியாலும் சரி, கார்பரேட்டரானாலும் சரி, அதை ட்ரை ஆகிற மாதிரி வச்சுக்காதீங்க. ட்ரை ஆகிடுச்சுன்னா வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோல்டு வெதர். கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா கோல்டு வெதரில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் ஆகும். ஃபியூல் இன்ஜெக்ஷன்னா உடனே ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. வண்டி ரெண்டு வண்டியிலுமே கார்பரேட்டரும் சரி ஃபியூல் இன்ஜெக்ஷன் ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம பெட்ரோல் போட்ட உடனே கார்பரேட்டர் ஸ்டார்ட் ஆகாது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் உடனே ஸ்டார்ட் ஆகும். இதோட இந்த மினி பைக்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீக் நான் பைக்கை பற்றி வேறு விதமான இன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்காக. உங்களால் டவுட் இருந்தாலோ இல்லை இந்த இது பண்ணுங்க ப்ரோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்காக நான் டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ பண்ணுவோம். உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நீங்கள் ரிவ்யூ ஒரு டச்சிலே இருக்க முடியும். கடையை முன்னே கிளம்புறேன். பாய்.